வெல்கம் டு பாரதன் மாம் ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கருப்பு கவுனி அரிசி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்னைக்கு நாம் கவுனி அரிசியில் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு கப்பு கவுனி அரிசி. இதை ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். சரிம்மா, இந்த கவுனி அரிசி ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்குது? இது அரிசியில் ஒரு வகைப்பா. அதாவது அரிசியில் வந்து நிறைய வகைகள் உண்டு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பொன்னி மட்டும்தான், புழுங்கல் அரிசி, பச்சரிசி இது மட்டும்தான் பார்ப்போம். 5620 அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவிர கவுனி அரிசி, சீரகச்சம்பா, காட்டியானம், மாப்பிள்ளை சம்பா, பொன்னி, 60 குருவை, இழுப்பைப்பு சம்பான்னு சொல்லி நிறைய வரைட்டி 50 மேலே இருக்குது. அப்படியா? 50 வகைக்கு மேலான அரிசி வகைகள் இருக்குது. இதில் இந்த கவுனி அரிசி அப்படிங்கிறது நார்ச்சத்துள்ள பி காம்ப்ளெக்ஸ் நிறையா உள்ளவங்க, B12 நிறையா இருக்கும் உள்ள ஒரு அருமையான அரிசி. இந்த அரிசியை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? அந்த அரிசியை நாம் ஒரு கப் எடுத்துருக்கோம். இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து இதை நாம் முத நாள் நைட்டே ஊற வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 8 ஊற வச்சா காலையில் நம்ம ஒரு 10 கிட்டத்தட்ட 12 அந்த ஊறினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒன்றும் இது கிடையாது. இன்னொன்று, இங்கே பாருங்கள், நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம், நல்லா ஊறிடுச்சு அது தண்ணி. இது நான் வந்து 1:3 பங்குறேன், 2 நல்லா களைஞ்சிட்டு, ஏன்னா அதில் தூசியெல்லாம் இருக்கலாம், ரொம்ப லாங்காக ஸ்டோர் பண்ணி வச்சதுனாலையும் அவங்க ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுனாலையும் ஏதாவது தூசியெல்லாம் வந்து அடைஞ்சிருக்கும், இல்லை பூச்சி மருந்து ஏதாவது அடிச்சிருந்துருக்கலாம் மேபி. அதனால நாம் என்ன செஞ்சுருக்கோம், 2 நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு நாள் நைட் ஃபுல்லும் ஊற வச்சு வச்சுருக்கோம். அதை நாம் இப்போது 1:3 தண்ணி எக்ஸ்ட்ரா, நீங்கள் 5 கூட விடலாம், தாராளமாக வேகலாம். இன்னொன்று வந்து அதில் வந்து சாதம் வடித்து சாப்பிட முடியாது. ஸோ சாதம் வடித்து சாப்பிட முடியாது எதனால் அப்படின்னு கேட்டால், அதில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதனால தான் இதில் வந்து சக்கரை பொங்கல் பண்ணலாம், இதை பவுடர் ஆக்கி நிறைய அல்வா பண்ணுவாங்க, ஸ்வீட் பண்ணுவாங்க, புட்டு பண்ணுவாங்க, நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். சாதம் சாப்பிடலாம் இல்லைன்னு இல்லை, கொஞ்சம் பிசுக்குத்தன்மையோடு இருக்கும். அதனால் நாம் அதை என்ன செய்ய போகிறோம், நல்லா குழைய வேக வைக்கணும். கிட்டத்தட்ட 7 கூட வைக்கலாம். வச்சு நல்லா நைஸாக குழசலாக வேக விட்டதுக்கப்புறமா அதில் நம்ம இனிப்பு சேர்த்து பொங்கல் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போமா. இப்போ நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். அந்த நம்ம களைஞ்ச தண்ணியை, அதாவது ஊற வச்ச தண்ணியை, களைஞ்ச தண்ணியை எடுத்து கொட்டிட்டோம், நைட்டு ஊற வைக்கிறோம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா அதனுடைய சத்துக்கள் எல்லாம், அந்த அரிசியினுடைய சத்துக்கள் எல்லாம் அதில் இறங்கியிருக்கும். ஸோ இது நல்ல B12 பி காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் தயவு பண்ணி அதை கீழே கொட்டிடாதீங்க. அந்த தண்ணியை வச்சே எந்த ஒரு வாடையும் வராது, நல்லாயிருக்கும். அந்த தண்ணியை வச்சே நாம் அதில் வேக வைக்க போகிறோம். இதில் 1 நான் 4 தண்ணி விட்டுருக்கேன். இதை கிட்டத்தட்ட 8 வைக்கலாம்னு சொன்னேன். 8 வச்சதுக்கப்புறமா எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அது கொஞ்சம் வேகலை அப்படின்னு இருந்ததுன்னா திரும்ப மறுபடியும் தண்ணி விட்டு நல்லா வேக வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, குக்கரில் சேர்த்துட்டோம், வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கவா. கிட்டத்தட்ட ஒரு 10 வச்சேன், நல்லா சூப்பராக மசிஞ்சு வந்திருக்கு, கொலையால் வந்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா? ஓகே, இப்போது நாம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கலக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாம் எடுத்துருந்த 1 அரிசிக்கு 1.5 வெல்லம், உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு தேவைப்படுதோ அந்தளவு போட்டுக்கோங்க. 1 தேங்காயை திருவி அதை நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுத்த முந்திரி பருப்பு, நம்ம உடச்சி வச்ச ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையும் கலந்து அந்த ஸ்வீட்டை நாம் இப்போ ரெடி பண்ண போகிறோம். நல்லா சூப்பராக குழசலாக இருக்குது. இதில் சர்க்கரை, இதை அடுப்பில் வச்சும் இதை நல்லா அடுப்பில் வச்சும் கிண்டலாம். அதுக்கப்புறம் நாம் துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவி எடுத்து வதக்கி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை போடுறோம். அதுக்கப்புறம்
முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, எல்லாத்தையும் சேர்த்து அப்படி கலந்து சர்வ் பண்ணால் வச்சுக்கோங்க, சூப்பர்பாக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே சமைப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் செஞ்ச மெத்தட் எப்படி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கோ, பிடிச்சிருந்தா கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.